கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கேஸ் ஆட்டோ தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை சிஎன்ஜி கேஸ் நிறுவனம் மண்ணை அள்ளி கொட்டிவிட்டதாகவும், நீங்கள் வாங்கும் வண்டிகளுக்கு 100% சிஎன்ஜி கேஸ் தரப்படும் என்று கூறி பஜாஜ் நிறுவனம் வண்டியை விற்றுள்ளது. ஆனால் சுமார் 5 வருடங்களாக எந்தவிதமான பிரச்சனை இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது பயோகேஸ் நிறுவனம் தலையிட்டு சிஎன்ஜி கேஸ் கிடைக்கவில்லை, பயோகேஸ் தான் கிடைக்கிறது, இதனால் எங்கள் வண்டிகள் முழுவதுமாக பழுதாகிறது, எங்களுக்கு பெர் மீட்டரில் ஆர்டிஓ ஆபீஸில் சிஎன்ஜி கேஸ் என்றுதான் தந்துள்ளார்கள். தற்பொழுது எங்களுடைய வாழ்வாதாரத்தை 2 நிறுவனம் மாறி மாறி எங்களை கடனாளியாக மாற்றுகிறார்கள். இப்படியே தொடர்ந்தால் எங்கள் வண்டிகள் கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வண்டிகளையும் பஜாஜ் நிறுவனத்தின் வசம் ஒப்படைத்து விடுவோம். எங்களால் வாழ்வாதாரம் முற்றிலுமாக முடங்கிவிட்டதாக கூறுகிறார்கள். சிதம்பரத்தில் எங்களுக்கு சிஎன்ஜி கேஸ் வழங்குவதாக சொல்லி எங்களுக்கு பங்கில் சப்ளை பண்ணி வண்டியெலாம் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கோம். இங்கே 200க்கு மேலே வண்டி ஓடிட்டுருக்கு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜிக்கு பதிலாக பயோகேஸ்ன்னு ஒன்று இறக்கியிருக்காங்க. அந்த பயோகேஸால் எங்களுக்கு மைலேஜ் கொடுக்கல, ஸ்டார்டிங் ட்ரபிள் வருது, வண்டி நிறைய இன்ஜின் ப்ராப்ளம்லாம் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது. நாங்கள் சிஎன்ஜி கேஸ் வழங்குறதுக்காக நாங்கள் போராடிட்டுருக்கோம். இது வரைக்கும் அவங்க கம்பெனியில் போய் கேட்டதுக்கு சிஎன்ஜி கேஸ் இல்லை, பயோகேஸ் தான் இது வரை இறக்குவோம், சிஎன்ஜி கேஸ் கடலூர் மாவட்டத்துக்கு கிடையாது அப்படின்றப்ப எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. 13 வருஷம் பஜாஜ் ஷோரூமில் ஆட்டோ வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு சமீபத்தில் வந்து சிஎன்ஜி கேஸ்ன்ற ஒரு ஆட்டோ வந்து அறிமுகப்படுத்தி 50 கிலோமீட்டர் மைலேஜ் தரும், தாராளமாக ஓட்டுங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்பாக விளம்பரம் கொடுத்து இங்கே ஸ்டாண்ட் தேடி வந்து எங்களை அப்ரோச் பண்ணதால் நாங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டோம். அதே மாதிரி சிஎன்ஜி கேஸ் கம்பெனிக்காரங்களும் தாராளமாக கேஸ் கிடைக்கும், தாராளமாக போட்டுடலாம் அப்படின்னு ஒரு அப்ரூவல் கொடுத்தா தான் நாங்கள் இறங்கினோம். இதனால் நல்லா போயிட்டு இருந்த வண்டிகள் திடீரென்று இப்போ ஒரு 3 மாத காலமாக அந்த சிபிஎஸ் என்ற சொல்லக்கூடிய பயோகேஸ் கொண்டு இறக்கி எங்களோட ஒட்டுமொத்த வாழ்வாரத்தையும் கேள்விக்குறியாகிடுச்சிங்க. 5 வருஷமாக ஓடிக்கிட்டு நல்லா இருந்த வண்டி இப்போ சமீபமாக அந்த 3 மாத காலமாக ஏகப்பட்ட ப்ராப்ளம், ஸ்டார்டிங் ட்ரபிள், வண்டியோட போர் ப்ராப்ளம், ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. இது விஷயமா கம்பெனியில் போய் கேட்க முடியாது. கேட்கும்போது நாங்கள் சிஎன்ஜி போட்டு ஓட்டோம் சொன்னோம், நீங்கள் எதுக்கு சிபிஎஸ் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சிபிஎஸ் பங்கில் வந்து போய் கேட்கும்போது சிபிஜி கேட்கும்போது அந்த பங்குக்காரங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ரெண்டுக்குமே விற்பனைக்கு அப்ரூவல் இருக்குது, இதை நீங்கள் உங்கள் பஜாஜ் ஷோரூமில் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை திருப்பி கையை காட்டுறாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பேரும் மொத்தமாக நாங்கள் அடிபட்டு லோல் பட்டு கடன் அடைச்சிக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கள் வாழ்வாதாரமே ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. சமயமாக அந்த 3 மாதமாக அவ்வளோ சித்தமாக கட்டுறோம். லீவு கட்டலனா அதுக்கு ஒரு ஃபைனு, வண்டிக்கு ஒரு டபுள்னா அதுக்கு ஒரு செலவு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எங்களால் சமாளிக்க முடியலைங்க. சரி, உங்களுக்கு என்ன சமாளிக்க முடியலைங்க? சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான கேஸ் தேவை? எங்களுக்கு சிஎன்ஜி கேஸ் தாங்க வேண்டும். நல்ல முறையில் மைலேஜ் 5 வருஷமாக கொடுத்துருந்த வண்டி இப்போ இந்த 3 வருஷமாக கேரணத்துக்கு அந்த பயோகேஸ் வந்ததுக்கப்புறம் தான் மாறணும். பர்மிட்லேயும் சிஎன்ஜின்னு போட்டு கொடுத்து சிஎன்ஜி ஒன்லின்னு போட்டு கொடுத்துட்டு இப்போ பயோகேஸ் சப்ளை பண்ணி இந்த 3 மாத காலமாக தான் அந்த பிரச்சனையே. இதுக்கு முன்னாடி இல்லாத பிரச்சனை இந்த 3 மாத காலமாக வந்தது காரணம் என்னென்னா, இவங்க கொடுக்குற பயோகேஸால் தான் முழுக்க முழுக்க நாங்கள் நினைக்கிறது சிஎன்ஜி கேஸ் வந்தால் மட்டுமே எங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியாக ஒரு வாய்ப்பு அமைக்கும். அப்படி கொடுக்காட்டினால் திரும்ப மீண்டும் இதை விட கொஞ்சம் மிகப்பெரிய போராட்டம் ஆடியோ மேடமும் சப்கலெக்டர் ஐயா அவர்களிடமும் அம்மா கொட்டி பேர் லெட்டர் மூலயமா எங்கள் கோரிக்கையை தெரிவிச்சுட்டு மேற்கொண்டு ஷோரூமில் ஒட்டுமொத்த வண்டியும் சரண்டர் பண்ணுற ஒரு முடிவு எடுத்துருக்கோம். எங்கள்கிட்ட நம்பி வாங்குங்க, கரெக்டாக உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு பொறுப்பு ஏற்றுக்கிட்ட ஷோரூம் வாசலை கொண்டு போய் அத்தனை வண்டியும் சரண்டர் பண்ணிவிட்டு எங்களுக்கு உரிய நஷ்டம் எங்களுக்கு திருப்பி எங்கள் பணத்தை